இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சிவராத்திரிக்கு இன்னும் 2 நாட்களே இருப்பதால் கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு ஒரே நேரத்தில் 1000-க்கணக்கான பக்தர்கள் படையெடுத்திருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் தென்னிலவன். தென்னிலவன், சிவராத்திரி வர இன்னும் 2 நாட்களே இருக்கும் நிலையில் பக்தர்களுக்காக இன்னென்ன ஏற்பாடுகள் வெள்ளியங்கிரி மலையில் செய்யப்பட்டிருக்கிறது, விவரங்கள் என்ன? நிச்சயமாக, அதாவது ஒவ்வொரு ஆண்டும் சிவராத்திரியை முன்னிட்டு பாத்தீங்கன்னா, அதாவது தென் கைலாயம் என்று அழைக்கப்படும் கோவை பூண்டியில் உள்ள வெள்ளிங்கிரி மலையேற்றத்திற்காக தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருந்து பல்வேறு மாநிலங்களிலிருந்து பக்தர்கள் வந்து செல்கிறார்கள். குறிப்பாக வெள்ளிங்கிரி மலையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, 7 மலையை ஏறி 7வது மலையில் உள்ள சுயம்பலிங்கத்தை வந்து வழிபடுவதுதான் இதன் சிறப்பு. குறிப்பாக இது வந்து அடர் வனப்பகுதிக்குள் இருக்கக்கூடிய காரணத்தினால பிப்ரவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரையில் மட்டுமே வந்து பக்தர்கள் ஏற வனத்துறையினர் அனுமதிக்கிறாங்க. அந்த அடிப்படையிலேயே கடந்த பிப்ரவரி மாதம், அதாவது பிப்ரவரி 29ஆம் தேதி இந்த மலையேற்றத்திற்கு வந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டாங்க. தற்போது வரை கிட்டத்தட்ட 40,000 பேர் வந்து மலையேறி இருக்கிறாங்க. இன்னும் கூடுதலாக தினம் இங்க வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு மட்டும் 2 லட்சம் பக்தர்கள் வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு வந்து ஏறி சாமி தரிசனம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக வெள்ளிங்கிரி மலையை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, இது அடர் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய காரணத்தினால பாத்தீங்கன்னா, 3 அல்லது 4வது மலையை ஏறும் போது பாத்தீங்கன்னா அங்க வந்து காற்று அழுத்தம் குறைவாக இருக்கும். இதன் காரணமாக மூச்சுத்திணறல் ஏற்பட்டு உயிரிழக்கும் ஒரு அபாயமும் இருக்கிறது. கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில இந்த ஆண்டு இதுவரை 2 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. மேலும் பாத்தீங்கன்னா, சிவராத்திரிக்கு இன்னும் 2 தினங்களே உள்ள நிலையில இன்று காலை சுமார் 1000-க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரே நேரத்துல வந்து வெள்ளிங்கிரி மலையை ஏறி இருக்கிறாங்க. அதே போல ஒரே நேரத்துல வந்து 1000-க்கணக்கான பக்தர்கள் ஏறிய நிலையில அவங்க 2 மற்றும் 3வது மலையில நிறுத்தி வைக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலையில ஏறிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் பக்தர்கள் வந்து மலையதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வனத்துறை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல ஒரே நேரத்துல ஏராளமான பக்தர்கள் மலையேற்றத்துக்கு செல்வதனால அங்க வந்து குடிநீர் வசதிகள் எல்லாம் ஏற்கனவே வனத்துறை சார்பாக செய்யப்பட்டிருந்தது. அதே போல பாதுகாப்புக்காக வனத்துறையினர் மேலே வந்து ரோந்து பணிகளும் மேற்கொண்டு வராங்க. பிளாஸ்டிக் பொருட்கள் மேலே எடுத்து செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. இருந்தாலும் போதிய பாதுகாப்பு வந்து வனத்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஒரே நேரத்தில் இவ்வளவு பக்தர்கள் ஏறுவது ஒரு ஆபத்தான செயலாகவே பார்க்க முடிகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.